what you see. இலக்கை நோக்கி குரட்டு போகும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைத்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உங்களுக்கும் தருவேன் என்று சொன்ன ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமும் 26:28. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். அபிமலேக் என்கிற ஒரு பெலிஸ்திய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த ராஜாவும் அவனுடைய முக்கியமான பிரதானிகளும் ஈசாக்கை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அதற்கு அவர்கள், கர்த்தர் நிச்சயமாக உம்மோடே கூட இருக்கிறார். நாங்கள் அதை அறிந்து கொண்டோம். ஏன் தெரியுமா? இந்த ஈசாக்கு ஒரு அந்நியனை போல, ஒரு பரதேசியை போல அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த அபிமலேக்கின் அந்த ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசம், எல்லாம் எங்களுக்கு உரியது, எல்லா உரிமைகளும் எங்களுக்கு உண்டு என்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இருவருக்கும் என்ன வித்தியாசம்? ஈசாக்கு எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்கிறான். வர வர அவன் விருத்தி அடைகிறான். அவனுடைய ஐஸ்வர்யம் மிகுதியாய் பெருகுகிறது. அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மகா பெரிய மனிதன் என்கிற ஒரு அந்தஸ்து, ஒரு அடையாளம் அவனுக்கு காணப்பட்டது. இதை பொறுத்து கொள்ளாமல் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை எப்படியாவது தங்களுடைய பகுதியிலிருந்து துரத்தி விட வேண்டும் என்று சொல்லி அவனை தொடர்ச்சியாக எதிர்த்தார்கள். அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் இவன் தேவனுடைய பிள்ளையாக இருந்தபடினால் அவர்களோடு எதிர்த்து நின்று வாக்குவாதம் செய்யாமல் தேவனுடைய வழி நடத்துதலின்படியே அவன் சென்றபோது கர்த்தர் அவனை தொடர்ந்து ஆசீர்வதித்தார். அவர்கள் நினைத்தது, இதிலிருந்து இவனை நாம் துரத்தி விட்டால், இந்த இடத்திலிருந்து அவனை நாம் அனுப்பிவிட்டால் அவனுடைய வளர்ச்சி தடைபடும், அவனுடைய பெருக்கம் தடைபடும். ஆனால் அதற்கு எதிராகவே எல்லாம் நடந்தது. முன்பு இருந்ததை காட்டிலும் அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெருகின போது அவர்களுக்கு ஒரு உண்மை அறியப்பட்டது. அது என்னவென்றால், அவன் ஆராதிக்கிற தெய்வம் அவனோடு கூட இருக்கிறபடினால்தான் இந்த மேன்மை, இந்த ஆசீர்வாதம், இந்த ஐஸ்வர்யம், அதை அவர்கள் அறிக்கையிட்டார்கள். அதை போல தேவ பிள்ளைகளே, எதிர்ப்புகளையும் வாக்குவாதங்களையும் நீங்கள் இருப்பதை தடையாகவும் உங்களுடைய வளர்ச்சியை பொறாமையாகவும் பார்க்கிறார்கள் என்று நீங்கள் யாரை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் வரப்போகிறார்கள். உங்களிடத்திற்கு வரும்பொழுது இதற்கு முன்பு எதிர்த்தது போல அல்ல, இதற்கு முன்பு வாக்குவாதம் செய்தது போல அல்ல, அல்லது உங்கள் மீது பொறாமை கொண்டவர்களாய் அல்ல, உங்களோடு சமாதானம் பண்ணுகிறவர்களாய், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிக்கையிடுகிறவர்களாய் அவர்களை வரப்பண்ணுவார் தேவன். அவர்கள் அப்படி வந்து உங்களோடு நல்மனம் பொருந்த செய்வார். பொறுத்திருங்கள். எதிர்ப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாயிருந்தவர்களை கர்த்தர் உங்கள் பட்சத்தில் கொண்டு வருவாராக. தகப்பனே, ஈசாக்குக்கு எதிராயிருந்தவர்களை, ஈசாக்குக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை, அவனோடு வாக்குவாதம் பண்ணினவர்களை அவனோடு நல்மனம் பொருந்தவும் சமாதானம் பண்ணவும் செய்த தேவன், அதோடு கூட மாத்திரமல்லாமல் இதற்கெல்லாம் காரணம் கர்த்தர் நிச்சயமாய் உறுதியாய் அவனோடு இருக்கிறதை அவர்கள் கண்டுகொண்டது போல எங்களோடும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட நீர் இருப்பதை அவர்களுக்கு விரோதமானவர்கள், எதிரானவர்கள் கண்டுகொள்ள அனுக்கிரகம் செய்தள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.